middle age man வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஒரு 30-35 இயர்ஸ் தான் அவரோட ஏஜ், ஆக்சுவல் ஏஜ். அவர் காமனா ரொம்ப ஆஃபீஸ்ல எல்லாம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடையாது, ஒரு ஃபீல்ட் ஒர்க்ல பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆக்சுவலி இந்த ஏஜ்ல வந்து எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் இன்கம் அப்படின்றது கண்டிப்பா பண்ணி ஆகணும். இந்த பேஷண்ட்டை பொறுத்தவரை அவரால் அவரோட காமன் ஒர்க் செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. அவர் ஃபீல்ட் ஒர்க்ல எல்லாம் நடந்து போகும்போது அவருடைய உள்ள காலில் கடுமையான வெடிப்புகள், அதில் நிறைய புண் மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸு, கடுமையான அரிப்பு, பெயின், நடக்கவே முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் உள்ளங்காலில் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய உள்ளம் கையிலேயுமே ஹார்டாக, கரடு முரடாக, நிறைய சின்ன சின்ன கிராக்ஸோட, எலிவேட்டட் ஸ்கின்னா, அதில் வந்து கலர் எல்லாமே பிளாக் அடிச்சு, அதுக்கப்புறமா ரஃப் ஆகி, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறாங்க. இந்த பேஷண்ட் சஃபர் ஆகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்க எல்லாருமே தெரியும் உள்ளங்கை உள்ளங்கால் இதில் வரக்கூடிய ஒரு விதமான சோரியாசிஸ் நோய், பல்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம். ஆக்சுவலி இவர் ஆல்ரெடி கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த இதுதான் நம்ம கிட்ட வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விசிட், முதல்ல வந்துருக்கிறாரு. ஏற்கனவே மாடர்ன் ட்ரீட்மெண்ட் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகுது, இச்சிங் ரிலீஃப் ஆகுது, இம்மிடியேட்டாகவே அந்த ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வருது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அவர் வந்து நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் விரும்புகிறதுக்கு முக்கியமான ரீசனே, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் இந்த ப்ராப்ளம் கியூரபிள் இல்லை அப்படின்னு தெளிவாக அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இது கியூர் ஆகாது, எப்படினாலும் இது திரும்ப திரும்ப வாழ்க்கை முழுக்க இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த வார்த்தையினால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுல விருப்பம் இல்லாமல் சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், அதாவது பல்மோ பிளான்டார் ஃபிரேஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு 2-3 மந்த்ஸில் அவங்களுடைய எல்லா சஃபரிங்ஸுமே குறையதான் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல பேஷண்ட்ஸில் லாங் டியூரேஷன் எடுக்க வேண்டிய தேவைப்படுறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு சில செட் ஆஃப் மெடிசன் எடுக்கும்போது போதுமான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இதில் இருக்குது அப்படின்றது ஃபேக்ட். ஏன்னா ஈஸியான ப்ராப்ளம் கிடையாது பல்மோ பிளான்டார் ஃபிப்ரோசிஸ் அப்படின்றது. யூஸ்வலாக எல்லாருமே ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு விஷயம், ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேஷண்ட்ஸோட கோஆப்ரேஷன் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஃபாலோஅப் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமான ரிலீஃபை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட். ஸோ இந்த பேஷண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரோட ஃபாலோஅப்போட அப்டேட்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.